வணக்கம். மனதர்மத்தை பற்றி ஒரு 18 வீடியோ போட்டிருக்கோம், அதனால் வரிசையாக பார்க்கலாம். நீங்கள் போல் அதையும் என்னைக்கு போகிறேன். இப்போ இது வந்து ஏதோ வாய்க்கு வந்ததை தர்ம, அது இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. 1919 வெளிவந்த அந்த புஸ்தகத்தை வந்து மறுபடியும் கூட பண்ணல, அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டுட்டார்கள். அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, பக்கா பக்கா. இதில் வந்து வரிக்கு வரி விளக்கம் சொல்லிக்கிட்டு போனால் வந்து 1000 வீடியோ போட வேண்டியிருக்கோம். அதனால் ரொம்ப அச்சானியமாக இந்த ரொம்ப விரோதமாக சமாச்சாரங்க அதை வந்து நான் மார்க் பண்ணுவேன். அதை மட்டும்தான் வந்து விளக்க போகிறேன், அதனால் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். இது வந்து பக்கம் 237. மாதர்களுக்கு முதலியவை மந்திரத்தோடு கிடையாது, இவர்களுக்கு அது என்ன கருமண்டாயது, மனச்சுத்தியும் கிடையாது. மனச்சுத்தி மனச்சுத்தி சுத்தமான மனசு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இவர் பூந்து பார்த்துருப்பார். பாவத்தை போக்குற மந்திரோபதேசமும் இல்லை, ஆகையால் பொய்யை போல் அபரிசுத்தாளாய் இருக்கிறார்கள். இதெல்லாமே வந்து பெண்களை பற்றி, பெண்களை பற்றி வந்து நாங்கள் வந்து தெய்வமாகவே கொண்டாடுறோம், தெய்வமாகவே வணங்குறோம் அப்படின்னு பீலா விடுவானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகர்மா கிடையாது, மந்திரமும் கிடையாது, மனச்சுத்தி கிடையாது, பாவத்தை போக்குகிற மந்திரோபதேசமும் கிடையாது. அதனால் பெண்கள் பொய்யை போல் அபரிசுத்தாளாய், பரிசுத்தம்னா தெரியும் சுத்தம், அபரிசுத்தாள் அப்படின்னா வந்து கலீஜி அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லலை, மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அடுத்தது பாருங்க, மாதர்கள் பெரும்பாலும் விபச்சார தோஷம் உள்ளவர்களே என்று அநேக ஸ்ருதிகளிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் ரெஃபரன்ஸ் வேறு கொடுக்குறாரு, அநேக ஸ்ருதிகள்லேயும் சாஸ்திரங்கள்லேயும் சொல்லியிருக்கான். இதே ஸ்ருதி ஸ்மிருத்தின்னு ரெண்டு இருக்குது. ஸ்மிருத்தின்னா நினைவு, நினைவுலேருந்து சொல்கிறது. ஸ்ருதி அப்படின்னா வந்து அந்த அது என்ன சொல்கிறது, அதை ரித்தம் அதுலேயே சொல்லியிருக்கான். என்னென்ன பொம்பளெல்லாம் கலீஜி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதற்கு திருஷ்டாந்திரமாக அந்த விபச்சாரத்துக்கு ஸ்ருதியில் சொல்லிய பிராயச்சித்தத்தை கேளுங்கள். ஸ்ருதியில் வந்து பிராயச்சித்தம் வேறு சொல்லியிருக்கான். என்னடானா, என்னது, ஒருவன் தன்னிட தாய்க்கு மானச விபச்சாரம் நேரிட்டதாக அறிந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்கிறான் என்றால் அவள் கற்பின்றி அயலான் வீட்டிற்கு போய் அங்கு பரபுருஷனை பார்த்தாவது மனதினாலாவது மனதினால் ஆசைப்பட்டிருந்தால் அந்த ஆசையினால் ரேதஸை என் பிதா தனது ரேதஸினால்
பரிசுத்தம் செய்ய கடவன். இதுவே மாதர்கள் நிலையில் துஷ்டாந்திரம்னா என்னடான்னா, அதாவது இந்த ஒருவனுடைய தாய் அக்கம் பக்கம் வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆணை பார்த்து அவன் மேலே ஆசைப்பட்டாச்சுன்னா, அப்போ வந்து அவளுடைய ரேத்தஸ், அது ரேத்தஸ்னா என்ன சொல்கிறான்னு தெரியல, ஒருவேளை இந்த சுக்கல சுரோனிதங்கள்னு சொல்லுவாங்க, ஆணுக்கு ஸ்கலிதமாவது சுக்கிலம், பெண்ணுக்கு ஸ்கலிதமாவது சுரோனிதம் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். அது என்ன கருமமோ, அந்த தாயினுடைய ரேத்தஸ், அதாவது இப்படி சொல்லி விட்டதுனால அந்த ரேத்தஸ் வந்து நாஸ்தி ஆகிப்போதான். அதை வந்து இவனுடைய தந்தையின் ரேத்தஸ் அது வந்து சுத்தமடைய செய்வதாக அப்படின்னு மந்திரம் இருக்கான். அதை வந்து ஆதாரமாக சொல்கிறான். என்ன கருமம் பாருங்க. அடுத்தது, புத்திரன் கணவனை சாருவன் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கணவன் இரண்டு விதம் என்று கேட்டிருக்கிறோம். அதாவது, சிலர் பிள்ளையை உண்டு பண்ணினவனை கணவன் என்றும், சிலர் கல்யாணம் செய்தவனை கணவன் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலேயே நாட்டு நாட்டிலே கணவன்னா ரெண்டு ரகம், ஒன்று தாலி கட்டினவர், இன்னொருத்தர் வந்து பிள்ளையை உண்டு பண்ணினவர், அதாவது தஞ்சம் பண்ணவர். என்னது இந்த, இப்போ சற்று முன் சொன்னேன், என்ன ஆண்களுக்கு ஸ்கலிதமாவது சுக்கிலம், பெண்ணுக்கு ஸ்கலிதமாவது சுரோனிதம் அப்படின்னு சொன்னேன். வீரியம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே உபயோகிக்கிறான். ஆணுக்கு ஸ்கலிதமாவது வீரியம் சொல்கிறார். அதாவது வந்து சில இடத்தில் வீரியம் உயர்ந்திருக்கிறது, அதாவது பிள்ளை பிதாவின் குணத்தையே அடைந்திருக்கிறான். அதுக்கு என்னவோ. அடுத்தது, சில இடத்தில் க்ஷேத்திரம் உயர்ந்திருக்கின்றது, நெற்களம் போர்க்களம் எல்லாம் க்ஷேத்திரம் இடம், சில இடங்களில் க்ஷேத்திரம் உயர்ந்திருக்கின்றது, அதாவது அந்த பிள்ளை க்ஷேத்திர வந்து பெண்ணை பெண் அப்படின்னு கூட சொல்லலை, அது ஒரு க்ஷேத்திரம் அவ்வளோதான். என்னத்த லாஜிக்கோ என்ன புரியல. ஆனால் இரண்டும் எந்த இடத்தில் சரியாக இருக்கின்றனவோ அந்த பிள்ளைதான் கொண்டாடப்படுகிறான். அதாவது பிராக்கெட்டில் வந்து, அதாவது இங்கே வருது பாருங்க விஷம், கணவனுக்கு தஞ்சாதி மனையாளிடத்தில் பிறந்தவனே உயர்ந்தவன் என்று கருத்து. முடிஞ்சு போச்சா? அடுத்தது பார்ப்போம். எல்லாம் வந்து இந்த சரோஜி தேவி கதையில் வர மாதிரி இருக்குது. என்னது, ஒருவனுக்கு நிலம் இல்லாமல் வித்துள்ளவனாக இருந்தால் மற்றும் ஒருவனை அடைந்து முன் நிலத்தில் நான் பயிரிடுகிறேன், அப்பயிர் நம் இருவருக்கும் பொதுவாக இருக்கட்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டு பயிரிடுகிறார் போல், ஒருவன் மனையாளிடத்தில் மனையாள் இல்லாத மற்றொருவன் பிள்ளையையும் உண்டு பண்ணலாம். மாமா வேலை இதெல்லாம். அந்த ஏற்பாடு இல்லாவிட்டால் உடையவனை சாரும் என்பது பிரத்யட்சமாகவே இருக்கிறது. இதெல்லாம் கூட தர்மசாஸ்திரத்தில் வருது, மனு தர்மசாஸ்திரம். அடுத்தது, இது வந்து பக்கம் 243. பிள்ளை இல்லாமல் அந்த குலம் நசிக்கிறதாக இருந்தால்,
அதாவது வாரிசு இல்லாமல் அந்த என்னது அந்த குலம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் அப்போது அந்த ஸ்திரீ தன் கணவன் மாமனார் முதலானவர்களின் உத்தரவை பெற்றுக்கொண்டு என்ன உத்தரவை பெற்றுக்கொண்டு பாருங்க தன் மைத்துனன் அல்லது தன் கணவனுக்கு ஏழு தலைமுறைக்கு உட்பட்ட பங்காளி இவர்களோடு மேற்சொல்லுகிறபடி குலத்திற்கு தக்கதான ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம். முடிஞ்சு போச்சா? எல்லாம் அந்த டெக்காமரன் கதைகள், சரோஜா தேவி புஸ்தகம், அப்புறம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பருவ காலம் அதில் வரதெல்லாம் இதில் இருக்குது கர்மம். இதை நடிகர், சிரிப்பு நடிகர் சோ போன்றவர்கள் தூக்கி பிடிக்கிறான். அப்படின்னா அவனுடைய இது வந்து எவ்வளோ கேவலமாக இருக்கும் பாருங்க. அடுத்தது பாருங்க, விதவை இடத்தில் பெரியோர்களின் அனுமதி பெற்றுக்கொண்டு புணரப்போகிறவன் தன் தேகமெங்கும் நெய்யை பூசிக்கொண்டு இரவில் இருட்டான இடத்தில் அவளை புணர்ந்து ஒரே பிள்ளையை உண்டு பண்ண வேண்டியது. இரண்டாம் பிள்ளையை ஒருபோதும் உண்டு பண்ணக்கூடாது. இது எந்த லாஜிக்கு புரியல. இப்போ நம்ம பெரியார் மாதிரி ஆளெல்லாம் விதவா விவாகத்தை அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க, அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க. இவனுங்க பாருங்க, என்னது குசுவை நசுக்கி விட்ட மாதிரி இவர் வந்து உடம்புல நெய்யை பூசிக்கணுமா, இருட்டில் போய் வேலை செய்யணுமா, ஒரே பிள்ளையை பெற்றுக்கணுமா, அப்போ அவ கதி என்ன? அப்புறம் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அடுத்தது பாருங்க, ஆச்சா, அதுக்கப்புறம் இது பாருங்க, ஒரு பெண்ணை ஒருவனுக்கு கொடுக்கிறதாக உண்மையாக வாக்குதானம் செய்த பின்பு அந்த வரன் இறந்து போனால் அவன் தம்பி அல்லது அவன் அண்ணன் விவாகம் செய்து, இங்கே வந்து ஒரு பெண் என்பவள் அவளுக்கு வந்து சுயசிந்தனையோ ஒரு மனசோ அந்த மனசில் வந்து விருப்பு வெறுப்போ எதுவும் இருக்கப்படாது. அவள் வந்து என்னடான்னா ஒரு பட்டா லேண்டு மாதிரி. அண்ணன் எத்து போயிட்டேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக தம்பி லீகல் ஹேர் ஆகிடுவார்ல, அந்த மாதிரி எவ்வளோ கேவலமாக யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப கேவலம். கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும், குடியனாக இருந்தாலும், நோயாளியாக இருந்தாலும், அவனுக்கு மனைவி கர்வத்தால் பணிவிடை செய்யாவிட்டால் அவளுக்கு அலங்காரம், வஸ்திரம், படுக்கை இவைகளை கொடாமல் 3 மாதம் நீக்கி வைக்க வேண்டியது. இதை விட நம்ம இந்தியன் பீனல் கூட பெட்டர் போல. என்ன அதாவது, புருஷங்காரன் சூதாடலாம், குடிக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், ஆனால் பஞ்சாதி வந்து அவனுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணணும். பண்ணலன்னா 3 மாதம் வந்து அவளுக்கு அலங்காரம், வஸ்திரம், படுக்கை இதெல்லாம் இருக்காதான். அடுத்தது மலடியான மனைவியை 8 வருஷத்திற்கு மேலும், சாப்பிள்ளை பெறுபவளை 10 வருஷத்துக்கு மேலும். சாப்பிள்ளைன்னா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த குறைபாடுகள் இருக்குல்ல, சவலைப்பள்ளைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியா என்ன தெரியல. 10 வருஷத்துக்கு மேலும் பெண்ணையே பெறுபவளை 11 வருஷத்துக்கு மேலும், தீங்கு சொல்பவளை அப்பொழுதே நீக்கி வேறு விவாகம் செய்து கொள்க. இந்த மனைவியர்களுக்கு மன மகிழ்ச்சி பொருள் கொடுக்க வேண்டியதில்லை.
அதாவது இவர் கல்யாணம் பண்ணிக்குவார், 8 வருஷம் இவருக்கு வந்து குழந்தை பிறக்கலன்னு வைங்க, விவாகம் ரத்து பண்ணிடலாம். நஷ்ட ஈடோ ஜீவனாம்சமோ சீர்வரிசையை ரிட்டர்ன் பண்ணுறதோ ஒன்றுமே கிடையாது. இவருக்கு முதல்ல பேட்டரி வேலை செய்தா இல்லையாங்கிறது கேள்வியே கிடையாது. அதே மாதிரி சவலை பிள்ளை, இப்போ ஒரு பிள்ளை சவலை பிள்ளையாவோ இல்லை குறைபாடுகள் உள்ள குழந்தையாவோ பிறக்கிறதுக்கு அவனும் அவனுடைய தலைமுறையும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் செல்லாது, அவளையும் கழட்டி விட்டுற வேண்டியதுதான். பெண்ணையே பெறுபவளை, அதாவது இங்கே ஒரு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு நிர்ணயிக்கிறது வந்து ஆணினுடைய அந்த விந்து வீரியம். இங்கே பாருங்கள் அநியாயத்தை, பெண்ணையே பெறுபவளை நீக்கிடலாம், அதாவது என்ன கழட்டி விட்டுறது. தீங்கு சொல்பவளை அப்பொழுதே, என்ன தீங்குங்கிறத இவன் எப்படி டிசைட் பண்ணுவான்னு தெரியாது, கர்மம் முடித்தவனுங்க. இது பாருங்க, மூத்த மனைவியானவள், அவனா என்ன அர்த்தம், இவர் செகண்ட் செட்டப் வச்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். மூத்த மனைவியானவள் கோபத்தினாலே வீட்டில் நின்றும் வெளிப்பட்டால், நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா அவளை தடுக்கணுமா, அல்லது அவளுடைய தந்தை முதலானவர்களிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவள் தீண்டு போச்சு கதை, இதாங்க மனுதர்மம். அதாவது இந்த மனுதர்மம் என்பது எந்த அளவுக்கு வந்து பைத்தியகாரத்தனமானது, அன்சைன்டிஃபிக், இன்ஹியூமன், அதுலேயும் வந்து ஆன்டி உமன், பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மனுதர்மங்கிறத வந்து பாப்பான் தூக்கி பிடிச்சா அதில் ஒரு லாஜிக் இருக்குது, ஏன்னா அவனுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கான் இல்லையா. இந்த சூத்திரப்பாயிலவை இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறான். இதுவும் இல்லாமல் பெண்கள், அதாவது மனுதர்மத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பெண்கள் பெண்கள் தான், சூத்திர பெண்கள் பிராமண பெண்கள்ங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இதை பிராமண பெண்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதான் வந்து ரொம்ப கேவலம். இன்னும் ஒரு 100 பெரியார் வரணும், என்ன 100 பெரியார் வரணும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.